வணக்கம் இது சீதாராமம் ராமம் இந்த படத்துக்கு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ரெண்டு நாளாக பயங்கரமான யோசனை ஏன்னா அது ஒரு தெலுங்கு டப்பிங் படம் இன்னொன்னு இது ஒரு மிகப்பெரும் காதல் கதை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விளம்பரப்படுத்துனது அதை விட முக்கியமாக இந்த படத்துடைய டைட்டில் அண்ட் டிசைன் ஏன்னா இதே மாதிரி டிசைனோட ரெண்டு வரி டைட்டிலோட ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி ராதே ஜோஷி இது ராதே சியாம்னு சொல்லிட்டு ஒரு படத்தை போய் பார்த்து சிக்கி சின்னவண்ணமாகி செருப்படி வாங்கிட்டு வந்த வடு இன்னும் ஆறாமல் இருந்ததுனால தான் சரி இன்னைக்கு பொழுது போகலை போவோம் மேட்னிசோ அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமா போனது போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இந்த படத்தை ஒருவேளை நம்ம பார்க்காம விட்டுருந்தோம்னா ஒரு நல்ல படத்தை பார்க்காம மிஸ் பண்ணிட்டோமேங்கிற வருத்தம் கண்டிப்பாக இருந்திருக்கும் ஏன்னா பொதுவாக அந்த காதல் கதை அப்படின்னாவே அது காதல் கதையா இருக்காது நம்ம காதலை ஓ ஓதக்கூடிய ஒரு வேற மாதிரியான ஒரு ஓட்டங்கள் காணக்கூடிய ஒரு கதையாகத்தான் எடுத்து குமிக்கிறது வழக்கம் ரொம்ப நாள் கழிச்சு நாம் பார்த்த காதல் படங்கள்ல உண்மையிலேயே காதலை நம்ம மனசுக்குள்ளே இருந்து அடியிலிருந்து தோண்டி உருவி எடுத்து கொடுக்கறது மாதிரியான ஒரு உண்மையான காதல் கதை எனக்கு பெர்சனலா ஏன்னா இந்த மாதிரி காதல் கதையை பார்த்து ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் ஆகி போச்சு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல லண்டன்ல இந்த ராஷ்மிகா படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அது பாகிஸ்தான் பொண்ணு அது பயங்கரமான ஒரு கோவக்கார பொண்ணு அதுவும் குறிப்பா இந்தியன்ஸ் மேல பயங்கரமான கோவம் அதுல அந்த காலேஜில் நடந்த ஒரு சின்ன ஒரு இதில் ஒரு பத்து லட்ச ரூபா பெனால்டி கட்டுறது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது இல்லாட்டி மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கறது மாதிரி நான் போய் நான் பத்து லட்ச கட்டி போறேன்டா என் தாத்தாட்ட போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாட்ட வந்து பாகிஸ்தான்ல வந்து கேட்கும் போது தாத்தா இல்ல சரி எனக்குன்னு சொத்துக்கிட்டு எழுதி வச்சிருப்பார்ல அதையாவது கொடுங்கடா நான் கட்டிட்டு போறேன்டா அப்படிங்கிறப்போ தாத்தா உனக்குன்னு ஒரு இதை கொடுத்துருக்காரு அது உன்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை கொடுக்குறாங்க இந்த லெட்டரை

நம்மளை ஃபாலோ பண்ண ஒரு அழகான ஒரு தெளிந்த ஒரு நீரோடையான ஒரு காதல் அதுலேருந்து அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணி அப்படியே மிதந்து போய் கடைசியாக அந்த ராம் எழுதுன லெட்டர் சீதா மகாலட்சுமி சீதா மகாலட்சுமி என்று சொல்லப்படுகிற அந்த நபருக்கு போய் சேர்ந்துச்சா அவங்க யார் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு முழுமையான ஒரு தெளிந்த நதி தான் இந்த சீதா ராமம் இது நம்ம மதராசப்பட்டினம் வகைராக்கள் அதுதான் முதல்ல வந்து அந்த எண்டுனுடைய இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க யார் அப்படின்னு டீட்டெயிலிங் பண்ணுறது தான் இது வந்து கத்தில் நடக்கிறது மாதிரி இது ஏன்னா இந்த பக்கம் தேசம் இந்தியா பாகிஸ்தான் அந்த பக்கம் லவ் மூணுமே பெரும் சிக்கலை உண்டாக்கக்கூடியது கொஞ்சம் பெசங்கனாலும் ஆப்படிக்கிறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரியான ஒரு பிஷன் அதை ரொம்ப சாதுரியமாக கையாண்டுருக்காங்க ஏன்னா ஆரம்பத்தில் லைட்டாக ஆரஞ்சு கலர் வாட அடிக்கிறது மாதிரி தெரியும் ஆனால் அதுக்கடுத்து வர்ற ஒவ்வொரு சீன்லையுமே அது கிடையாது வேறு மாதிரியான ஒரு ரூட்டில் போகுது அது இந்த தேசம் அதை கூட சைடில் வச்சுக்கிடுவோம் இந்த காதல்ங்கிறது ரொம்ப கவனமாக கையாளணும் ஏன்னா அப்போ அந்த சிவிக்கி காரை மாதிரி ஆகி போயிருக்கும் கொஞ்சம் செழிப்பாச்சுன்னா ஏன்னா நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பித்தாவே நம்மளால உருட்டை அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரியான சூழ்நிலை அன்னைக்கு அதையுமே ரொம்ப தெளிவாக கையாண்டுருக்காங்க படக்குழுவினர்கள் வாழ்த்துக்கள் துல்கர் சல்மான் அந்தாலும் பார்த்தாவே நமக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது ஏன்னா அவருடைய இந்த படத்துல அவருடைய கேரக்டராக இருக்கட்டும் அவர் அதில் நடிச்சிருக்கிறதாகட்டும் ஆள் பார்க்கறதுக்கு நமக்கு இருக்க தானே செய்யும் ஹீரோயின் சீதா மகாலட்சுமி அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கிடுவீங்க உண்மையிலே அந்த பிள்ளையை பார்த்தா நம்ம இன்னொரு தடவை லவ் பண்ணலாமோ இது இல்லை நம்ம வைஃபத்தை இன்னொரு தடவை திரும்ப ஆரம்பத்திலிருந்து லவ் பண்ணலாமோ அப்படிங்கிற மாதிரியான பியூட்டிஃபுல் அடுத்து ராஷ்மிகா ராஷ்மிகாதே நம்மள மாதிரியான ஒரு ஆடியன்ஸ் யார் என்னான்னு எதுன்னு தெரியாமல் நம்மளை கூட்டிகிட்டு போகிற அவங்களோட சேர்ந்து தான் நம்ம பயணிக்கிறோம் அந்த மாதிரி அவங்க சிரிச்சாவே பயங்கரமாக கோபம் வரும் இதில் கோவப்படுறாங்க ஆனா நமக்கு கோவம் வரல அந்த அளவுக்கு கிளைமேக்ஸில் அவங்களோட சேர்ந்து நாமளும் பின்னி பிணைஞ்சு அழுகுறது மாதிரியான ஒரு காட்சி இதுக்கடுத்து கெளதமனன் இருக்காரு பிரகாஷ்ராஜ் இருக்காங்க சின்ன சின்ன கேரக்டர் கூட ஒரு முக்கியமான ஆளுகளை நடிக்க வச்சது இவங்க போய் சந்திக்கிற நபர்களில் ஒருத்தர் இருப்பார் கூட மில்டரி மேனா விளைஞ்ச ஒருத்தர் இருப்பாப்ல அவர் முக்கியமாக இன்னொருத்தர் அந்த நாட நடத்திக்கிட்டு இருப்பார் அவருடைய ஃப்ரெண்டு இந்த தலை ராவண வேஷமெல்லாம் எல்லாம் போட்டிருப்பாரு அவர் அடிக்கிற ஒரு நாலஞ்சு இடத்துல அடிக்கிற கவுண்டருக்கு தேட்டரை குபீர்னு ஒரு சிரிப்பு இந்த பக்கம் இப்படின்னா டெக்னிக்கல்லாம் எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல எல்லாமே எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் எல்லாமே இவ்வளவு சரியா இருந்து பார்த்துக்கல கண்ணுக்கு அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குது கேமரா பி எஸ் வினோத்து அப்புறம் மியூசிக் விசால் சந்திரசேகர் ரெண்டுமே நம்ம ஏரியா டிக்கெட்டு பக்கா ஃபிட்டு அது அந்த ஒரு பாட்டு ஹீரோ ஹீரோயின் வந்து அவர் எது அப்படின்னு கேள்வி கேட்கறது மாதிரி அது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பதில் சொல்கிறது மாதிரியான ஒரு பாட்டு அந்த பாட்டை கேட்குறதா இல்லை விஷுவல்ஸை பார்க்கறதா அப்படிங்கிறது தெரியலை ஏன்னா அந்த பக்கம் நிறைய அர்த்தமான இந்த கவித்துவமானவர்களை உன் சமையல் நிறையில் வகைராக பாட்டுது ஆரம்பத்துக்குள்ள லேசாக உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு அந்த லவ் ஸ்டார்ட் ஆகும் போகும்போது லேசாக நமக்கு கண்ணை கட்டுறது மாதிரி இருக்கும் அதை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னோம்னா கண்ணை விட்டு எடுக்கவே முடியாது திரையை விட்டு ஒரு முக்கியமான நாலு இடத்துல எனக்கு கண் கலங்கிடுச்சு இது எந்த சூழ்நிலை தெரியல இன்னைக்கு படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போதே ஒரு கனத்த இதயத்தோட இன்னும் அந்த காதல் காட்சிகள் ராம் சீதா அவங்க என்னென்னு தெரியல இது என்ன லவ் மூட நமக்குமே இது அவங்க என்ன மனநிலையில போய் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த படம் ஒவ்வொரு அளவாக பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை லவ்வே பண்ணலை அப்படின்னா ரொம்ப பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது லவ்வே வெறுக்கிறேன் அப்படின்னா பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு குவாலிட்டியான ஃபீல் குட் லவ் ஸ்டோரியை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக போய் பார்க்கக்கூடிய படம் சீதாராமம் நன்றி வணக்கம்